எல்லோருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் ஜனவரி பத்தொம்போது என்ன ஒரு முக்கியமான தினம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன முக்கியமான இம்பார்டனுங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கொஸ்டினில் கேட்கலாம் கேட்காமையும் இருக்கலாம் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான தினங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஜனவரி பத்தொம்போது தேசிய பேரிடர் மீட்பு படை எழுச்சி ஆண்டு தேசிய பேரிடர் மீட்பு படை எழுச்சி ஆண்டு அது என்னென்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைமுறைக்கு வந்ததிலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையானது இந்த நாளை கொண்டாடப்படுகிறது தேசிய மீட்பு படர் வந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த தேசிய மே பேரிடர் மீட்பு படை வந்து அதனால தான் இந்த தினம் கொண்டாடுறாங்க மேலும் என்னென்னு பாருங்க ஜனவரி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் தேசிய பேரிடர் மீட்பு படையானது அதனோட பதினெட்டாவது எழுச்சி ஆண்டை கொண்டாடுகிறது போன வருஷம் பதினேழாவது எழுச்சி ஆண்டு கொண்டாடினாங்க இந்த வருஷம் பதினெட்டாவது எழுச்சி ஆண்டாட கொண்டாடப்படுகிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதாவது நம் நாட்டில் இருக்கிற எல்லா பல்வேறு பகுதியில் பன்னெண்டு தேசிய பேரிடர் மீட்பு படையின் படைப்பிரிவுகள் உள்ளன அப்படின்னு சொல்லப்பட்டது நாம் தொடர்ந்து ஜனவரி பார்த்துட்டு இருக்கோம் தேசிய பேரிடர் மீட்பு படையானது பேரிடர் மேலாண்மை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து என்ற ஒரு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கீழ் உள்ள ஒரு இந்திய சிறப்பு படையாகும் எங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு சட்டத்தின் கீழ் தான் இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை வந்து ஆணையம் வந்து ஒரு ஆணையம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அது ஒரு இந்தியாவும் சிறப்பு படையாகும் இது தேசிய மே பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கீழ் உள்ள ஒரு இந்திய சிறப்பு படையாகும் அப்படின்னு இது அனுசரிக்கப்பட்டது இதான் ஜனவரி பத்தொன்போது இந்த தேசிய பேரிடர் மீட்பு படை எழுச்சியாண்டு தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்த ஒரு நல்ல ஒரு தினமாக உங்களிடம் சந்திக்கிறேன் என்று மண்புடன் வசந்த் செல்வா நன்றி வணக்கம்